வணக்கம். இது கேள்விக்கலம். தேர்தல் பரப்புரை உச்சம் எடுத்திருக்கும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும், சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ, அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறார்களோ இல்லையோ, தேர்தல் அறிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் கட்சி எந்த கொள்கை பிடிப்போடு இருக்கிறது, எந்த கொள்கைகளை முன்னிறுத்தி சட்டமன்றத்தில் அவர்கள் பேசப் போகிறார்கள், ஒருவேளை சட்டமன்றத்திற்கு போனால் அந்த கட்சி எதை வலியுறுத்தும், அந்த கட்சியின் முன்னுரிமை என்னவெல்லாம் முன்னுரிமை, ஒரு அஇஅதிமுகவுக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ எது முன்னுரிமையாக இருக்கிறதோ அது காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ முன்னுரிமையாக இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கு முன்னுரிமையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ முன்னுரிமை பெறாததாக இருக்கலாம். ஒவ்வொரு கட்சியும் இயங்கும் தளமும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகளும் வெவ்வேறு. அந்த வகையில் ஒவ்வொரு கட்சியின் தேர்தல் அறிக்கையும் அவர்கள் எந்த திசையில் செல்கிறார்கள், எந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், யாருடைய நலனை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள், அவர்களுடைய கொள்கையிலே சமரசம் செய்து கொண்டார்களா இல்லையா என்கிற பல அம்சங்களை சுட்டி காட்டுவதாக தேர்தல் அறிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கை ஒரு கூடுதல் கவனத்தை பெறுகிறது. ஏனென்றால் மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் கோட்டைக்குள் நுழைய வேண்டும், இன்னும் சில ஆண்டுகளில் கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்று கருதுகிற ஒரு கட்சி தன் முன்னுரிமை பட்டியலில் தன்னுடைய கொள்கைகள் என்ன, தமிழ்நாட்டிற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்வதற்கான பிரகடனமாக அந்த தேர்தல் அறிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. அவர்கள் பல்வேறு அம்சங்களை சொல்லியிருக்கிறார்கள். மாட்டிறைச்சி தடை, பசுவதை தடை, மதமாற்ற தடை, கட்டாய மதமாற்ற தடை சட்டம், சிஏஏ அமல் குறித்து அதில் இடம்பெறவில்லை, நீட் தொடர வேண்டும் என்கிற ஒரு கருத்து முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது, பள்ளிகளிலே ஆன்மீக பாடம் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் என்று சொல்லக்கூடிய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு குறைவாக பெறக்கூடிய உயர்ஜாதி ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடு தொடரும் என்று சொல்லியிருக்கிறது. கோயில் நிர்வாகங்கள் பற்றி அதிலே அறிக்கை இடம்பெற்றிருக்கிறது. கோயில்களுக்கென்று தனி வாரியம், தரிசன கட்டணம் ரத்து, வெளி மாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் குடியிருப்புகள் கட்டி தரப்படும் என்கிற முழக்கம் உட்பட பல்வேறு முழக்கங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த பிரச்சார முழக்கங்கள் அஇஅதிமுகவுக்கு உதவுமா, தமிழ்நாட்டில் கால்பதிக்க பாஜகவுக்கு உதவுமா, மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக்கொள்ள தொடர்வதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை எந்த வகையிலேனும் பயன் தருமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. தொலைநோக்கு பத்திரம் என்று அதை அழைத்திருக்கிறார்கள். 1979 பெரியார் 100 ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட காலத்திலேயே எழுத்து சீர்திருத்தம் வந்துவிட்டது. அதை தினமலர் பத்திரிகை முதலிலே நாளிதழ்களில் முன்னோடியாக அமல்படுத்த தொடங்கியது. கடைசியாக அமல்படுத்திய இதழ்களில் ஒன்று துக்ளக். இன்று தொலைந்து போன அந்த பழைய எழுத்துருக்கள், கம்ப்யூட்டரில் இல்லாத எழுத்துருவை கூட வரைந்து தொலைநோக்கு பத்திரம் என்று பழைய லை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1979 முன் இருந்தவர்களுக்கு தான் அந்த லை தெரியும், இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது. ஆனாலும் அதில் ஒரு கொள்கை பிடிப்பு அவர்களுக்கு இருக்கிறதா, அதை காட்டுகிறதா என்கிற பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கனக சபாபதி, பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், திரு டி என் ரகு, வலதுசாரி திரு எஸ் எஸ் ஸ்ரீராம், எழுத்தாளர் திரு சூர்யா சேவியர் ஆகியோர் இந்த தேர்தல் அறிக்கையை நம் முன்னே அலச இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் கனக சபாபதி அவர்களிருந்தே தொடங்கணும். அவர் அந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்த வரைவு குழுவில் இடம்பெற்ற ஒருவர், பல்வேறு துறைகள் சார்ந்து சொல்லியிருக்கீங்க. இந்த தேர்தல் அறிக்கை எந்த வகையில் மாறுபட்டது, அதிமுக திமுக முன்வைத்திருக்கக்கூடிய முழக்கங்களுக்கு உங்கள் வாக்குறுதிகள் அப்படின்றது எந்த வகையில் மாறுபட்டது திரு கனக சபாபதி? எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, பாதுகாத்தல், மகளிர் நலன், வேலைவாய்ப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சமி நிலங்கள், சுமார் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு சேர வேண்டிய நிலங்கள் அவர்களிடம் இல்லாமல் மற்றவர்களிடம் இருக்கின்றன. அதை மீட்டு தர வேண்டும் என்கின்ற உறுதியை, மீட்டு தருவோம் என்கின்ற உறுதியை நம்முடைய தேர்தல் அறிக்கையானது கூறுகிறது.
பிறகு எப்படி பிற மதங்களுக்கு பிற மத வழிபாட்டு தலங்கள் அந்த மதங்களை சார்ந்தவர்களுடைய கண்ட்ரோல் அவர்களினுடைய ஆளுமையில் இருக்கிறதோ அதே மாதிரி இந்து கோயில்கள் அந்த இந்து நல வாரியம் ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு அவர் அதில் பெரிய ஆன்மீகவாதிகள் பெரியவர்கள் உள்ளடங்கிய அந்த வாரியம் அமைக்கப்பட்டு அந்த வாரியத்திடம் ஒப்படைக்கப்படும் என்கின்றது எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே மட்டும்தான் இருக்கிறது. மூன்றாவதாக பூரண மதுவிலக்கு என்பதை நாங்கள் சொல்கிறோம். அடுத்ததாக விவசாயத்திற்கு தனியான நிதிநிலை அறிக்கை என்பதை சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் மற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்த தனி நிதிநிலை அறிக்கையானது இருக்கிறது. பிறகு அந்த ஜலஜீவன் என்கின்ற மத்திய அரசு திட்டமானது ஒவ்வொரு வீட்டிற்கும் அது நகரமாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் குழாய் மூலமாக வீடுகளுக்கு கொடுக்கப்படும் என்கின்ற உறுதியை நம்முடைய தேர்தல் அறிக்கையானது சொல்லி இருக்கிறது. பிறகு மணல் அள்ளுவது நமக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் இந்த மணல்கள் தொடர்ந்து மணல் அள்ளப்பட்டு வருகிறது. அதனால் அந்த நதிகள் எல்லாம் பெரிய சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. மணல் அள்ளுவது முழுதும் தடை செய்யப்படும் என்கின்ற வாக்குறுதியை நாங்கள் அளித்திருக்கிறோம். பிறகு விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் கொடுக்கப்படும். முக்கியமான அம்சங்களை சொல்லிருக்கீங்க, அது மீது மற்றவர்களுடைய கருத்தை கேட்டு வரேன். விவசாயிகளுக்கு முக்கியமான அம்சங்கள் எல்லாம் நீங்க கூடிட்டு காட்டுறீங்க, அதன் மீதான மற்றவர்களுடைய பார்வையை கேட்டு வரேன். திரு ரகு, இங்க லைன்னு சொன்னீங்க, எல்ஐயா அல்லது தமிழ் ஐயா? ஆமா, ஓகே, தொலைநோக்கு பார்த்து. ஓகே, சரி சரி, லை வேற ஏதோ நினச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா, இப்ப மாட்டு இறைச்சி அதை பத்தி பேசுறாங்க. ஒரு அரசாங்கத்துடைய வேலை வந்து தட்டில் சோறு போடுறது, அந்த சோறு என்னங்கிறது பார்க்கறது வேலை கிடையாது. இதே உறுதிமொழியை அவங்களால கோவாவில் கொடுக்க முடியுமா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் கொடுக்க முடியுமா? அது கவர்மெண்ட்டோட வேலையே கிடையாது. நம்ம நாட்டோட பன்முகத்தன்மையை மதித்து உணவு பழக்க வழக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அதை அவங்கக்கிட்ட விடுறது தான் சரியான வழி. அப்புறம் கோயில்களை வந்து நாங்கள் பராமரிக்கிறதுக்கு தனியாக ஒரு வாரியம் அமைப்போம், என்ன தேவை இது? ஒரு செக்யூலர் கண்ட்ரியில் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கோயில்களை நிர்வகிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அந்த உரிமையை கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு காரணம் அந்த ஈக்குவாலிட்டி இருக்கணும், சமத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. நம்ம இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். ஒரு குறிப்பிட்ட சாதியினர் கோயிலுக்குள்ளார போக முடியாது, கோயில் இருக்கிற தெருக்குள்ளார போக முடியாது, இன்னி வரைக்கும் வடத்தை எழுக்க முடியாத தேர் வடத்தை எழுக்க முடியாத நன்மைலாம் இருக்குது. இதெல்லாம் மாறணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து கையில் எடுத்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீதி கட்சி இருக்கும்போது அதுக்கான ஃபவுண்டேஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓமந்தூர் ரெட்டியாரோட ஆட்சியில் அதுக்கான சட்டம் வந்தது, அறநிலையத்துறை சட்டம். இப்போ வந்து ஒரு தனியாக ஒரு ஆன்மீக சாமியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு கோயிலை மீட் போகணும். யார்கிட்டேருந்து மீட்கணும், யார்கிட்ட போகணும், இந்த மாதிரி கேள்விலாம் எழுது. அவர் சொல்கிறதுக்கு இவங்க வந்து செகண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை செகண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆன்மீக வகுப்பு, ஆன்மீக பாடங்களை சேர்ப்போம் பள்ளி புத்தகங்களால் தேவையில்லைங்க. அதாவது செக்யூலர் கண்ட்ரியில் மதமும் அரசாங்கமும் செப்பரேட்டாக இருக்கணும். ஏன்னா ஃபேமஸ் ஏத்திஸ் சொல்லுவார் ரிச்சர்ட் டாக்கின்ஸ், எவல்யூஷனை கற்றுக் கொடுக்க முடியல ஸ்கூல்ஸில், சர்ச் நடத்துகிற ஸ்கூலில் இங்கிலாண்டில் எவல்யூஷனை கற்றுக் கொடுத்தா அதை எதுக்குறாங்க. இல்லையே, எங்களுக்கு வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க, எவல்யூஷன் இப்படி வந்தது தான் எங்களுக்கு தெரியாது, சயின்ஸுக்கு அகெயின்ஸ்டாக. அதே மாதிரி இந்தியாவிலும் நிலைமை வரக்கூடாது. உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையும் எந்த மதமும் பள்ளி கரிக்குலத்தில் சேரவே கூடாது, அதை நாங்கள் சேர்ப்போம் அப்படின்றாங்க. அப்புறம் இன்னும் சில இஷ்யூஸ்னால், ஸ்ரீலங்கன் சிட்டிசனுக்கு வந்து நாங்கள் சிட்டிசன்ஷிப்பு கொடுக்கறதுக்கு வலியுறுத்தணும். நீங்கள் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, அதுக்கு அதுக்கு நீங்கள் வந்து வலியுறுத்தணும். அதே மாதிரி பஞ்சமீனம் பற்றி பேசுகிறாங்க, அவங்களோட கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருக்கு, இருந்த போதே சொல்லியிருக்கலாமே. பாத்திமுகோட தான் அவங்க கூட்டணி இருக்காங்க, அவங்க தான் 10 வருஷமாக இருக்காங்க. அப்போ வலியுறுத்தி என்ன போராட்டம் நடத்துகிறாங்க? சும்மா தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது போடணும்னு வந்து ஒரு பாயிண்ட் சேர்க்கறத விட, அவங்க ஏற்கனவே கன்சிஸ்டண்டாக போராடி இருக்காங்களா? இந்தியாவில் இருக்கிற ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ்க்கு நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்களா? கவர்மெண்ட் சென்ட்ரலில் அவங்க தானே இருக்காங்க, தமிழ்நாடு பாரதிய ஜனதா சொல்லியிருக்கலாமே. அதே தான் பஞ்சமி நிலத்துக்கும். இந்த மாதிரி எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு ரெட்டரிக்காக தான் தோணுது எனக்கு. எல்லோரும் ஒரு தேர்தல் இருக்கி விடுறாங்க, நம்மளும் விட்டுருவோன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஓட் ஷேர் இருக்கா? எம்எல்ஏஸ் வருவாங்களா? வந்து அவங்க இதுமாரி ஒரு ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? அந்த கேள்வியும் எனக்கு இருக்குது. நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கை இதெல்லாம் சொல்லியிருந்தா நம்ம ரொம்ப விரிவாக ஆராயலாம். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரலாம். பட் பிஜேபி ஒய், அவங்களோட தேர்தல் அறிக்கை ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. சரி, திரு ஸ்ரீராம்கிட்ட கேட்கணும். இப்போ அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்குது, அதிமுக நீட்டை எதிர்க்குது, இடபிள்யூஎஸ்ஐ எதிர்க்குது,
அறநிலையத்துறை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஏன்னா கோயில்கள் மக்கள் வரிப்பணத்தில் மன்னர்களால் கட்டப்பட்டவை, அது மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது. இப்போ இந்து அறநிலையத்துறையினுடைய ஆணையராக இருக்கக்கூடியவங்க, செயலாளராக இருக்கக்கூடியவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் அறநிலையத்துறையினுடைய ஆணையராகலாம் வர்றாங்க. ஸோ திமுக மாதிரியான கட்சிகள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படின்னு சொல்கிறதும், இவங்க ஆலயத்தை பராமரிக்கிறதுக்கு தனி வாரியம் அமைக்கணுன்ற அம்சத்தை பிஜேபி கையில் எடுக்கிறாங்க. இந்த நீட் இடபிள்யூஎஸ் மாதிரியான விஷயங்களும், மதமாற்ற தடை சட்டத்தை அதாவது அஇஅதிமுக எதிர்க்கிறது, கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை பாமக எதிர்க்கு, அவங்க கூட்டணிக்கு இது எந்த வகையில் காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு பார்க்குறதா, இல்லை பிஜேபி தன்னோட கொள்கையில் உறுதியாக இருக்குது அப்படின்னு இதை நம்ம பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து ஒரு அலையன்ஸ் பார்ட்னர்ன்றதுனால என்னோட ஒரு பாரதிய ஜனசாவோட கட்சியோட மேனிஃபெஸ்டோவும் அதிமுக மேனிஃபெஸ்டோவும் ஒன்றா இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், கொள்கை வேறு கூட்டணி வேறு. கொள்கை நிலைப்படி பாரதிய ஜனதா அதோடைய கொள்கையில் எந்த விதத்துலேயும் எக்காரணத்துக்கும் அவங்க வந்து அவங்க நிலையை மாற்றிக்க போகிறதில்ல. ஓட்டுக்காக எந்த ஒரு மேனிஃபெஸ்டோவும் எனக்கு தெரிஞ்சு நான் சில ஃபியூ இயர்ஸாக அப்சர்வ் பண்ணுற இதில் வந்து அந்த மாதிரி ஓட்டுக்காக என் மேனிஃபெஸ்டோ பண்ணது இல்லை. நார்த் ஈஸ்ட் ரகு சொன்னார், ஒன் செகண்ட், ரகு நார்த் ஈஸ்ட்டு கோவா கேரளா மூணுலேயும் பீஃபை வந்து தடை பண்ணணும்னோ, மாட்டு இறைச்சிக்கு எதிராகவோ பசு வதையை பற்றியோ பேசுகிறது இல்லை. அங்கே வந்து பீஃபுக்கு வந்து அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை, கலாச்சார பாதுகாப்பு, நீங்கள் சாப்பிடுங்க, அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க அந்த மாநில பிஜேபி தலைவர்கள். அதுவே தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கும் மற்ற ஊர்களுக்கும் வடக்க போகும்போது கொள்கை மாறுது. நீங்கள் காம்ப்ரமைஸே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அதாவது முதல்ல இந்த இன்னொரு பாயிண்ட்டு, மிஸ்டர் ரகு வந்து செக்குலர் கவர்மெண்ட்னு சொல்கிறம்போது அது ஏன் இந்து மத கோயிலை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும், அப்போ நீங்கள் சர்ச்சஸை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள், மாஸ்கை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டு நாங்கள் செக்குலர் கவர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? செக்குலர் கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஷுட் நெவர் பி இன் எனி ஆஃப் த ரிலீஜியஸ் பிளேசஸ். If they choose to be, they better be in all the religion. அதையே ஹிந்து ரிலிஜன்ல மட்டும் இருக்கணும். அதனால இந்த போர்வை வந்து ரொம்ப நாளா அது பண்ணிட்டு இருக்கு. இல்ல, கோயில் வந்து கார்ப்பரேட் சாமி யாருன்ற வார்த்தையை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். தஞ்சை பெரிய, அதே ஜீசஸ் கால்ஸ் ஒரு கார்ப்பரேட் சாமியாரும் இருக்காரு. எல்லாத்தையும் சொல்றேன், வெறும் ஒரு கார்ப்பரேட் சாமியார்னு சொல்றது தவறான, அவருடைய வார்த்தைகள் தவறு. அதை இது பண்றேன், அதுதான் என்னோட பாயிண்ட். கோயில் வந்து தஞ்சை பெரிய கோயிலோ மதுரை கோயிலோ பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. மதம் மாறின பல வேறு மதத்தவர்கள், முஸ்லீம்கள், நவாபுகள் ஆட்சி காலத்தில் கூட அந்த ஆலயங்கள் பராமரிக்கப்பட்டிருக்கு. அவங்க அதுக்கான குடமுழுக்கு மற்றது உதவி பண்ணியிருக்காங்க, மக்கள் வரிப்பணத்தில் கட்டியிருக்காங்க. அதையும் சர்ச்சு மாஸ்கையும் ஒப்பிட முடியாது. அது ஏன் முடியாது? இது வந்து மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்டதா அப்படின்ற கேள்வியை எதிர்த்தரப்பு எழுப்புது. எந்த நீங்கள் மதம்னு டிசைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ வர்றது, ஹிந்து கோவிலில் வர ரெவென்யூ உங்களுக்கு மட்டும் வேணும், மிச்ச சிறுபான்மையரோட ஓட்டு மட்டும் வேணும், அவங்கள நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கக்கூடாது. ஆனால் ஹிந்து கோவில் யார் கட்டினாலும் என் மதத்தை நீங்கள் ஆஸ் எ கவர்மெண்ட் நீங்கள் வெளியிலிருந்து எல்லா மதத்தையும் நீங்கள் ஒரு ரூல் பண்ணுங்கள். நீங்கள் ஒரே ஒரு இந்து மதத்து கோவிலை மட்டும் எடுத்து அதை ரெவென்யூவை மட்டும் மயிலாப்பூர் கோயிலை எடுத்து யார் கையில் சார் கொடுக்குறது? கோயில் வந்து இப்போ அரசாங்கத்தின் கையில் இருக்குது, அது அரசாங்கம் எல்லோருக்கும் சொந்தமானது. அரசாங்கம் ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டு நிர்ணயிக்குது, இணை ஆணையர்களை போட்டு நிர்வகிக்கிறாங்க, ஆகம விதிகள் அதுக்கு இருக்கு. அத சர்ச்சையும் பண்ணுங்க, மாஸ்கலியும் பண்ணுங்க, எல்லாரையும் பண்ணலாம். ஏன் பண்ண மாட்டேங்கறீங்க? கட்டணான்னு சொன்னீங்கல, நான் அதுக்காக வரலது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்து மதத்துல இந்த தீண்டாமை கொடுமை இருந்தது, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் உள்ள போக முடியாம இருந்தது. இங்க தமிழ்நாட்டுல வந்து கோயில் 50 வருஷமா இதே பழைய கதையே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எதார்த்தம் வேற, நீங்க இன்னும் பேசிட்டே இருக்கீங்க, அதே விஷயத்தை நீங்க பேசிட்டே இருக்க. மதமாற்றத்தை தடை பண்ணுவோம்னு சொல்றாங்க, ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க 2001-2006 வரைக்கும் இருக்கும்போது. அப்புறம் அவங்களே தானே அதை இது பண்ணாங்க, கேன்சல் பண்ணாங்க. ஏன், இதனால நீங்க வந்து மத மாற்றத்தை தடை பண்ணுவேன்னு சொல்றீங்க, ஏன் இந்து மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு போறாங்க? அதுக்கு உங்களோட ஜாதி கொடுமை தான் காரணங்கிறதையும் அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க மதத்துல உள்ள பிரச்சனையை நீங்க அக்னாலேஜ் பண்ணாம ஏன் அங்க போறாங்கன்னு கேக்குறீங்க? ஏன் இந்து மதம் வந்து ப்ரோசலிட்டிசம் ரிலிஜனா இல்ல, வேற மதத்துல வந்தா எந்த ஜாதியில வைப்பீங்க? அந்த ஜாதியில வைக்க முடியாதுங்கிறதுனாலதான் இந்து மதத்துக்கு மதமாற்றம் நடக்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ வாங்கி கொடுத்து
பணத்தால் வேணும்ட்டே அந்த ரிலிஜன்ல மாத்துறாங்க. எவ்வளவோ வீடியோஸ் அவங்களுடைய வறுமையை, நான் என்ன கேக்குறேன், அவங்களோட வறுமையை அவங்க அந்த ரிலிஜன் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, இதே என் கோவில் என் கையில் இருந்தால் அங்கே வரும் பணத்தை அந்த ஏழை இந்துக்களுக்கு என்னால் கொடுக்க முடியும், அவன் என் மதத்தை விட்டு போக மாட்டான். அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அதனாலதான் இந்த கோவில் வேணும். நீங்க சர்ச்சை வச்சுக்கிட்டு நீங்க வர இந்தியா என் கையில் என் கையில் எல்லாரையும் பணம் கொடுத்து மதம் மாத்து, என் கோவில் பணம் என்கிட்ட இருந்தா புரியுது. இந்த ஹெச்ஆர்என்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோயில்கள்லாம் இந்து மத தலைவர்கள் கையில் தானே இருந்தது. அப்போ இந்தியாவில் வந்து வறுமையே கிடையாதா? அவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அவங்க கண்ட்ரோல் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏழ்மையே இல்லாமல் பார்த்துட்டு இருந்தாங்களா? இந்துக்களை ஏழ்மையே ஏழைகளே கிடையாதா? அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் இவங்களே சால்வ் பண்ணிட்டாங்களா? கேட்குறேன், அதுக்கு என்ன பதில் இருக்கு? அறநிலையத்துறை அப்படின்னு உருவாகி அத கோயில்கள் அதனுடைய கண்ட்ரோல்ல எடுக்க வேண்டிய தேவை, வரலாற்று தேவை ஒன்று இருந்தது. கோவை கிழார்னு ஒருத்தர், பெரும் அறிஞர், ஆகம அறிஞர், தமிழ் வரலாறு எழுதின ஒரு பெரிய சமய சான்றோர், அவர் வந்து கோயில் பூனைகள் அப்படின்னு ஒரு புத்தகமும் எழுதியிருக்கார் அந்த காலத்தில். அது வந்து பேரூர் மடம் அவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த புஸ்தகம். கோயில் தனியார் வசம் இருந்தப்போ, அரசாங்கத்தோட கண்ட்ரோல் இல்லாமல் தனியார் இருக்கும்போது அதில் எவ்வளோலாம் கொள்ளையடித்தாங்க, எவ்வளோ சொத்து களவாடப்பட்டுச்சு, அதில் எவ்வளோ முறைகேடுகள், ஏற்ற தாழ்வுகள் எப்படி இருந்தது. கோயில் அரசாங்கத்து கையில் வந்த பிறகுதான் கோயில் அரசாங்கம் ஒரு கோடிக்கு சிலைகள் திருடப்பட்டிருக்கு. கோயில் சிலை திருட்டுல ஈடுபட்டவங்க இந்துக்களா இல்லையா, நாத்திகர்கள் தான் திருடினாங்களா, அல்லது பக்தி கொண்ட இந்துக்கள் திருடினாங்களா? இன்னொன்னு பாயிண்ட் வருது சார், இன்னொரு அதுலயே வந்துட்டு, கோயில்களை ஏன் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க? அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த பிறகுதான் பட்டியலினத்தவர்கள் அறங்காவலர்களாக வரக்கூடிய ஒரு சூழல் அதுக்குள்ளே வந்தது. இப்படின்ற பல வரலாற்று காரணங்கள் இருக்குன்னு ரெண்டு நம்முடைய பங்கேற்பாளர்கள் பேசுகிறாங்க, அவங்களுடைய கருத்தை கேட்டலாம். அர்க்கே, உங்கள் பார்வை இந்த இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரணும், ஆனால் ஒரு குறிப்பான ஒரு சென்டென்ஸ் மட்டும் இவங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோலேருந்து படிக்கணும். அது என்னென்னா, வழிபாட்டு உரிமை என்பது கட்டாயமாக மதம் மாற்றுகின்ற உரிமையாகாது. ஆசை வார்த்தையை காட்டி மற்றும் அச்சுறுத்தி மதம் மாற்றுவது கிரிமினல் குற்றமாக கருதப்பட்டு கட்டாய மதம் மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரப்படும். அதாவது, இதுவரை மதம் மாற்றவர்கள் எல்லாம் வந்து ஒன்றும் அச்சுறுத்தப்பட்டு இல்லைன்னா ஆசை வார்த்தைகளை காட்டித்தான் மாறியிருக்கிறார்கள் என்றதுக்கு எதிராகத்தான் அம்பேத்கரே சொல்லியிருக்கிறார். அம்பேத்கரே மாறியிருக்கிறார். புத்திஸ்ட இதுக்கு மாறும்போது அவர் என்ன சொன்னார் என்றது வரலாற்றில் நமக்கு அனைவருக்கும் தெரியும். இங்கே கூட பல நபர்கள் வந்து, பல தமிழில் இருக்கின்ற ரிசர்வ்டு வகுப்பினை சார்ந்த பல நபர்கள் வந்து தான் ஏன் மாறுகின்றேன் என்றதுக்கு பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான விளக்கம், ஹிந்து மதத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வு தான், நீ வந்து உயர்ந்த மதம், நான் வந்து தாழ்ந்த மதம் என்ற அந்த ஏற்றத்தாழ்வை நாம் முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் மாறியிருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக தெரியும். அப்போ கூட யூபியில் இருக்கின்ற மாதிரி, மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு ரிக்ரெசிவ் லா மறுபடியும் தமிழகத்துக்கு கொண்டு வரணும் என்று யோசிக்கிறார்களே, இது வந்து நிச்சயமாக அதிமுகவை பாதிக்கும். இது பாஜகவினுடைய கொள்கையாக இருக்கலாம், அவர்கள் வைத்துக் கொள்ளலாம், அது இப்போ எனக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை. பட் அது அதிமுகவினுடைய எலக்ட்ரல் ப்ராஸ்பெக்டை பாதிக்கும். இது வந்து மக்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியாக அனுப்பினாலே போதும், அதிமுக காலியாயிரும் தமிழ்நாட்டில் மொத்தமாக. அடுத்ததாக, இலங்கை தமிழர்களை பற்றி ஏதோ வேணும்னே ஒரே லைன், வேறு ஒன்றுமே கிடையாது. இலங்கை தமிழர் குடியுரிமை, இலங்கை தமிழர் நலன் அப்படின்னு ஒரு தலைப்புல வரும்போது 12வது இலங்கை தமிழர்கள், தமிழகத்தில் அகதிகள் முகமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க பரிந்துரை செய்யப்படும். ஆமா, அப்புறம் சிஏஏன்னா என்ன? சிஏஏ ஏன் தமிழர்களுக்கு மட்டும் பாதகம் இல்லை? ஏன் ஆப்கானிலிருந்து வந்த இந்துக்களுக்கு, பங்களாதேஷ்லேருந்து வந்த இந்துக்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான்லேருந்து வந்த இந்துக்களுக்கு எல்லாம் பாதகமாமா? தமிழ் இந்துக்களுக்கு மட்டும் பாதகம் இல்லை, இலங்கையிலிருந்து வந்த இந்துக்களுக்கு மட்டும் பாதகம் இல்லை. ஏன்
அப்போ அதற்காக என்ன பரிந்துரை தேவைப்படுது? அந்த லாலை நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்னு ஒரே ஒரு சென்டென்ஸ் ஒரே ஒரு ஃப்ரேஸ் ஆட் பண்ணால் போகிறோமே, அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அந்த வாக்குறுதி ஏன் கிடையாது? அதே மாதிரி சிஏஏ என்ஆர்சி என்ன இதெல்லாம் கிடையாது. சில அதை தாண்டி மீனவர்களுக்குன்னு சொல்கிறாங்களே, மீனவர்களுக்கு நலமாக பெரிய ஒரு இதை சொல்லியிருக்காங்க. 3000 ரூபா கொடுக்குறோம், 60 வயசுக்கு மேலாம் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான 2 விஷயங்கள் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. கன்னியாகுமரி மீனவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே தயவு செய்து கண்டெய்னர் போட்டு கொண்டு வந்துடாதீங்க, கண்டெய்னர் கொண்டு வந்தால் எங்களுடைய வாழ்வே அழிந்து விடும் என்று சொல்கிறார்கள். அந்த ஒரு முக்கியமான அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றாமல் ஒரு 30 பேர் நரேந்திர மோடியில் ஆரம்பித்து 30 பேர் அங்கே வந்து நீங்கள் கேம்பெயின் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறதில்லை. அது ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுங்க, கன்னியாகுமரியில் கண்டெய்னர் போட்டு வராது என்ற ஒரு வாக்குறுதியை கொடுங்க, நிச்சயமாக அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க போகிறாரு. அந்த வாக்குறுதி உங்களால் கொடுக்க முடியலன்னா பொன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கே சொல்கிறேன் அங்கே தோக்க போகிறாரு. பாஜகவுடைய கேண்டிடேட்ஸ் அங்கே தோக்க போகிறாங்க. ரெண்டாவதாக இந்த ஜிபிஎஸ் வைத்த அந்த கருவி கொடுக்குறோம், அப்போ வந்து இந்தியாவுடைய எல்லை நீங்கள் தாண்டும் போது உங்களுக்கு அறியும் என்ற ஒரு இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இலங்கைக்கு போகிறதோ, இலங்கை அரசு சுட்டு தள்ளுவதோ, இல்லை என்றால் இலங்கை அரசு சிறைபிடிப்பதோ அந்த மீனவர்களை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. இதுதான் முக்கியமான பிரச்சனையே தானே. ஒன்றும் ஆழ்கடல் மீன்பிடிக்காக திட்டம் வச்சுருக்கேன், இது நடக்க போகுது, இவங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் என்று இருக்க வேண்டும், அது கிடையாது. இல்லை என்றால் இலங்கை அரசோட ஒரு ஒப்பந்தம் போட்டு நாங்கள் வந்து அங்கே கொண்டு மீனவர்கள் சென்று அங்கே மீன் பிடிக்கலாம் என்று ஒரு சரத்தை வைப்போம், அதற்கு இதுவாக பயன்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை இன்னைக்கு கூட துரோகம் செஞ்சிருக்கு இந்தியா அரசாங்கம். அது இந்தியா ஜியோ பொலிட்டிக்ஸ்னு பார்த்தாலும் அது வந்து ரொம்ப தவறான ஒரு முடிவாக இருக்கிறது. எந்த எப்படி பார்த்தாலும் இலங்கை தமிழர்களுக்கு பார்த்தாலும் மிக மிக ஒரு மோசமான ஒரு முடிவாக இருக்கிறது. இலங்கை இன்னைக்கு ஜெனிவாவில் நடந்த கூட்டத்தில் யூஎன்எச்ஆர்சி கூட்டத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்தியா வந்து அப்டெயின் பண்ணுது இலங்கைக்கு எதிரான அந்த தீர்மானத்தில் வந்து இந்தியா அப்டெயின் பண்ணுது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் நோ என்ற ஓட்டு செய்யுது, அதாவது இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற ஓட்டு செய்யுது. சைனா ஓட்டு செய்கிறது, பங்களாதேஷ் ஓட்டு செய்கிறது, பாகிஸ்தான் ஓட்டு செய்கிறது அந்த ரெசல்யூஷனுக்கு எதிராக. இந்தியா அப்டெயின் செய்யுது, நேபாள் அப்டெயின் செய்கிறது, அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகிறது. 22-17 பாஸ் ஆகிறது இந்த ரெசல்யூஷன். அப்போ நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன? நோ நோட் பண்ணியிருந்தால் இலங்கை அரசாங்கம் நம்மளை வந்து ஆதரித்திருக்கும், எஸ்என்என் ஓட்டு பண்ணியிருந்தால் தமிழர் இலங்கை தமிழர்கள் நம்மளை வந்து ஆதரித்திருப்பார்கள். இன்றைக்கு ரெண்டும் இல்லாத இலங்கை தமிழர்களை லூஸ் பண்ணிட்டோம், இங்கே இருக்கின்ற இலங்கை அரசாங்கத்தையும் லூஸ் பண்ணிட்டோம், நீங்கள் என்ன கெயின் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது. இது என்னுடைய முதற்கட்ட பார்வையாக நான் வைத்துக் கொள்கிறேன். நான் திரும்ப கனக சபாபதிட்ட கேட்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இலங்கை தமிழர் நலன் அப்படின்னு ஒரு தலைப்பில் இங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு திரு ஆர்கே சொல்கிறாரு. இன்றைக்கி ஜெனிவாவில் நடந்த ஒரு சர்வதேச மனித உரிமை ஆணையத்தோட மீட்டிங்கில் இலங்கைக்கு எதிராக வாக்களிங்க, அவங்க வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் பொறுப்பேற்பும் செய்யலை, ஒரு இனப்படுகொலை நடந்தது, போர் குற்றம் நடந்தது, மனித உரிமை மீறல் நடந்தது, அதை நியாயமாக விசாரிக்கணும் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சு மனித உரிமையை நிலைநாட்டணும், இலங்கை தமிழர்களுக்கு நடந்த அநீதிக்கு பரிகாரம் தேடணும் அப்படின்னு ஒரு நியாய உணர்ச்சியோட நீதி உணர்ச்சியோட ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் போட்ட தீர்மானத்துக்கு 22 நாடுகள் ஆதரவாக ஓட்டு போடுறாங்க, இலங்கைக்கு ஆதரவாக 11 நாடுகள் போடுறாங்க. இலங்கை தமிழர்கள் பக்கம் நின்று போர்க்குற்றத்துக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டிய ஏற்பாட்டை செய்ய வேண்டிய மத்திய அரசாங்கம் அதில் அந்த வாக்கெடுப்பில் புறக்கணிச்சது நியாயமற்றது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திரு ஆர்கே முன்வைக்கிறாரு. உங்கள் ஏன் அந்த முடிவை இந்திய அரசு எடுத்தது? தமிழர்கள் பக்கம் நின்றுக்க வேண்டாமா? காங்கிரஸ் இந்த போர்க்குற்றத்துக்கு துணை போனதுன்னு ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறீங்க. காங்கிரஸ் போர்க்குற்றத்துக்கு துணை போனதென்றால் அந்த போர்க்குற்றத்துக்கு துணை போன காங்கிரஸை கூண்டு ஏற்றுறதுக்கு இந்திய அரசாங்கத்தை தவறு செய்த அவர்களை தட்டி கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாச்சு. ஏன் பிஜேபி அரசு அந்த ஸ்டாண்டை எடுக்கலை? கூட்டணி கட்சியான அதிமுக கேட்டும் ஏன் எடுக்கல சார்? அதாவது இலங்கை பிரச்சனைக்கு போறதுக்கு முன்னால சில தவறான தகவல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, அதற்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது உண்மையான மதச்சார்பின்மை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், மதம் வேறு, அரசியல் வேறு, ஆளுமை வேறு, அதிகாரம் வேறுங்கிறது தான். ஆனால் இந்து கோயில்களில் மட்டும் இடையூறு செய்வது என்பது மதச்சார்பின்மை என்றால் அது போலி மதச்சார்பின்மை. அதுதான் எங்களுக்கு நடந்துட்டு வருது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள், 50,000 ஏக்கர் அதற்கு மேலே கோயில் நிலங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. இது எல்லாருக்கும் தெரியும். கோயில் சொத்துக்கள் இன்றைக்கும் கூட தனியார் வசம் இருக்கிறது. அதுக்கு வந்து சந்தை நிலவரப்படி நமக்கு வரக்க வேண்டிய வாடகை வருவதில்லை. ஆக கோயில் நிலங்கள் 1000,000,000 ஏக்கர் நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து தமிழக அரசாங்கமே உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்குது. ஆகவே
கோயில்கள் வந்து நம்முடைய இந்து ஆன்மீகவாதிகள் பெரியவர்களுடைய கையில் தான் இருக்க வேண்டும், அதுல வாரியம் அமைத்து அதன் மேல இருக்க அதன் கீழ் இருக்க வேண்டும் என்று. சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், குடிகளார் அவர்களுடைய தலைமையில் போட்ட குழு கூறி இருக்கிறது, அதனுடைய அடிப்படையில் தான் சின்ன சந்தேகம். இந்து அறநிலையத்துறை சம்பந்தம் கேளுங்க, உங்களுக்கு தான் நாங்க பேசினா சந்தேகம் வருமே, கேளுங்க. வரணும் சார், சந்தேகம் வரலன்னா எப்படி சார்? ஒரு பேராசிரியர்கிட்ட சந்தேகம் கேட்டா தப்புன்னு சொல்லுவீங்களா? சந்தேகம் வரணும் இல்ல சார்? எங்களை பார்த்தா உங்களுக்கு இல்ல இல்ல அது சொல்ல மாட்டேனா? சந்தேகம் வரல சார். பேராசிரியர் பாஜகக்காரன்னா உடனே குணாவுக்கு வந்துருமே. ஒரு ஒரு பாஜக பேராசிரியர் பாஜகவா இருந்தாலும் பேராசிரியர் அருணனா இருந்தாலும் பேராசிரியர்களுடைய கடமை சந்தேகங்களை தீர்ப்பது, மாணவர்களோ அல்லது எதிரில் இருக்கிறவங்களோ கேள்வி கேட்பதை ஊக்குவிக்கிறது, ஒரு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கிறது. நான் என்ன கேட்கிறேன் உங்கள்ட்ட, நான் கேட்க விரும்பின சந்தேகம், கோயில் நிலத்துக்கு குத்தக கம்மியா வசூல் பண்றாங்கன்றது உங்க பிரச்சனையா? கோயில் கேளுங்க, நான் ஒரே ஒரு புள்ளி வரத்தை மட்டும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். கோயில் நிலத்தை குத்தகை கொடுத்துருக்காங்க விவசாயிகள், நிலமற்ற விவசாயிகள் அதற்கு குத்தகையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது நிலம் வைத்திருக்கிற வச்சுருக்கவங்க. இப்போ தஞ்சையிலையோ திருப்பனந்தாள்லையோ வேறு எந்த கோயில் பேரூர் கோயிலுக்கோ எந்த கோயிலுடைய நிலத்திலோ வாடகை குத்தகைக்கு இருக்கக்கூடியவங்க ஏழை பக்தி கொண்ட ஹிந்து தானே இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட ஹிந்து, பிற்படுத்தப்பட்ட ஹிந்து தானே அந்த நிலத்தை எடுத்து உழுதுகிட்டு இருக்காங்க. உங்கள் பிரச்சனை அவங்கள்ட்ட இருந்து நிலத்தை வாங்கிக்கணுமா இல்லை குத்தகையை உயர்த்தணுமா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மயிலாப்பூர் டைம்ஸில் ஒரு பெரிய விளம்பரம் வந்தது, மயிலாப்பூர் கோயிலுக்கு யாரெல்லாம் வரி பைக்க வச்சுருக்காங்கன்னு. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஹிந்து அந்த மொத்த பட்டியல் எல்லா பேரையும் பார்த்தா 99% ஹிந்துக்கள் பட்டியல் தான் இருக்குது, ஹிந்துக்கள் பேர் தான் இருக்குது. இப்போ புகழ்பெற்ற ஹிந்து நிறுவனங்கள் கூட அதில் இருந்தது. இப்போ குத்தகை பிரச்சனையா, குத்தகைதாரராக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஹிந்துக்கள் இருக்கிறது பிரச்சனையா, இல்லை அந்த நிர்வாகமே வேறு ஒரு கைக்கு போயிடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இதில் பிரச்சனை என்னென்னா, குணா வந்து முதல்ல பேராசிரியர் கனகசபாபதி எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, அருணன் எப்படி பண்ணுறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அதாவது இப்போ பிரச்சனை என்னென்னா, ஒரு மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அரசாங்கம் இந்து கோயில்களை, கோயில்களினுடைய சொத்துக்களை இந்துக்களினுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் தனி வாரியம் கேட்குறோம். இது இப்பேற்பட்ட பிரச்சனை இல்லை, நாடு பூரா நாங்கள் கேட்டுட்டு வர்ற பிரச்சனை. தமிழ்நாட்டில் தவத்திரு குன்றக்குடிகளார் தலைமையில் இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த கோயில்கள், கோயில் சொத்துக்கள், கோயில் நிலங்கள் வாரியத்திடம் அமைத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம். இல்லாட்டி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சொத்துக்கள் தனியார் வசம் போயிட்டே இருக்குது. இந்த மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அரசு ஏன் இரண்டாம் பட்சமாக வேறு விதமாக இந்து கோயில்களை பார்க்கிறது? இது மிகவும் தவறு. இது இந்துக்களுக்கு அளிக்கப்படுகின்ற அநீதி. ஆகவே அனைத்து தரப்பினரையும் சமமாக நடத்த வேண்டும் என்கின்றதனுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய நல வாரியம் ஒன்று அமைக்க வேண்டும், அதில் கோயிலை கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறோம். அதில் முழுக்க முழுக்க நியாயம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கோயில் சொத்துக்கள் எவ்வளவு போயிருக்கின்றன என்கின்ற விஷயத்தை எல்லாம் பார்க்க வேண்டும். அடிப்படையாக ஒரு விஷயம், ஒரு அரசு எப்படி 3-4 மதங்கள் இருக்கும்போது ஒரு மதத்தை மட்டும், பெரும்பான்மை மதத்தை மட்டும் வேறு விதமாக நடத்துகிறது? இது மிகவும் தவறு. அதற்காகத்தான் நாம் வந்து இந்த வாரியத்தினோட கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஒன்று. இரண்டாவது, முன்னால் பேசுகிற நண்பர் சொன்னார், அதாவது நீதி நூல்கள் சொல்லி கொடுக்கறதே ஏதோ வந்து மதச்சார்பு அப்படின்னு சொல்கிறார். இது முழுக்க முழுக்க தவறு. நம்முடைய கொன்றை வேந்தனோ அல்லது ஆத்திச்சூடியோ எப்படி ஒரு மதச்சார்பு ஆகும்? நீதி நூல்கள் சொல்ல சார், மிக விஷயமா நீதி நூல்களை சொல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. பக்தி நூல்களை நான் வந்து ஸ்கூல்ல சொல்லி தருவேங்கிறது மதச்சார்பின்மைக்கு எதிரானது, சயின்டிபிக் டெம்பருக்கு எதிரானது. அது வந்து இந்து மதம் கிடையாது, எந்த மதமும் சொல்லி தரக்கூடாது. பிரிட்டன்ல வந்து அது இல்ல இல்ல, மத சம்பந்தப்பட்ட நூல்களை குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டாம், ஸ்கூல்ல சொல்லி தர வேண்டாம், அதுல சயின்ஸ் மட்டும்தான் இருக்கணும். நீதி நூல்கள் சொல்ல ரகு, ஒரு நிமிஷம் இருங்க ரகு, ரகு ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசுறேன் கொடுங்க. அதாவது பக்தி நூல்கள் கூட நீங்க கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள்ல பைபிள் சொல்லி கொடுக்கறாங்க, இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களில் குரான் சொல்லி கொடுக்குறாங்க, அது தவறு இல்லையா? நீங்க வந்து எப்படி தவறு? குறிப்பாக நம்முடைய சின்மையா ஸ்கூல்ல என்ன சார் சொல்லி தராங்க? எந்த மதத்தையும் இழித்து பேசுவதில்லை. மற்ற மத
சின்மையா ஸ்கூல்லையும் பவன்ஸ்லையும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? என்ன குணா சின்மையாலையும் கணக்சாவதி சென்மையா ஸ்கூல் சின்மையா ஸ்கூல்லையும் சின்மையா ஸ்கூல்லையும் பவன்ஸ்லையும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அரசாங்க பள்ளியில பாடத்திட்டத்துல இல்லாத விஷயங்கள்ல சொல்லி தராங்களா இல்லையா? அவர் கேக்குறது அரசு பள்ளியின் பாடத்துல மாரல் சயின்ஸ் சொல்லி தரதுல பிரச்சனை இல்ல, ஆன்மீக ஆன்மீகத்தை சொல்லி தர்றது பள்ளிக்கூடத்தோட வேலையா? அதான் திரு ரகு எழுப்புற கேள்வி. ஆன்மீகம் என்பது, சரி ஒரு நிமிஷம் பொறுங்க, ஆன்மீகம் என்பது இந்த நாட்டினுடைய அடிப்படை. மற்ற மதங்களை குறை சொன்னாத்தான், மற்ற மதங்கள் இழிவுன்னு சொன்னாத்தான், தவறுன்னு சொன்னாத்தான் தவறு. இந்து மதம் எந்த சமயத்திலும் மற்ற மதங்களை பற்றி குறை சொல்வதில்லை. பகவத்கீதை பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார இங்கிலாந்து பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது எங்க மற்ற மத தெளிவு பண்ணுது? நீங்க மற்ற மத புத்தகங்களையும் நம்முடைய புத்தகங்களையும் பாடுங்க. என்ன சொல்றேன், இது வந்து இந்து மதம் கிடையாது. எதுவுமே மத சம்பந்தப்பட்டது இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், இந்துசமா இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துல இருக்க கூடாதுங்க. அதுதான், இது வந்து இந்து மதம் அந்த மதம் கிடையாது. எல்லா மதமும் பள்ளிகளில் தேவையில்லை. பள்ளியில் மாணவர்களுக்கு தேவை சயின்டிஃபிக் டெம்பர், அவ்வளோதான். கணக்கு சொல்லிக் கொடுங்க, இயற்பியல் சொல்லிக் கொடுங்க, அதெல்லாம் பிரைவேட்டுங்க. அது வந்து அது வந்து ஸ்கூலுக்கு வரவே கூடாது. அது நான் இந்து மதம் மட்டும் சொல்லலை. கோயிலுக்கு போனாலும் சர்ச்சுக்கு போனாலும் மாஸ்க்கு போனாலும் மதத்தை படிச்சுக்கட்டும், பள்ளிக்கூடத்தில் படிக்க தேவையில்லை. அது எல்லாருக்கும் தான் பொருந்தும். கணக்கு சபாபதி இதுக்கு வந்துடலாம் பேராசிரியர், நம்முடைய இன்றைய சப்ஜெக்ட் வரலாம். இன்றைய ஜெனிவா தீர்மானம் இலங்கை தமிழர் நலன் அப்படின்னா அந்த ஒரு வரி தானா? குடியுரிமை தான் பிரச்சனையா? இல்லை, நீங்கள் என்ன நிறைய பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் நம்முடைய இதில் குறிப்பிட்டதை நிறைய தவறான கருத்துக்களை சொல்ல அனுமதிச்சிங்க. எனக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா நல்லா வாய்ப்பு எடுத்துங்க. சுருக்கமாக நேரடியாக ரத்தின சுருக்கமாக பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. நியாயமாக, ஆமாம், இந்த மத மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நண்பர் ஒருத்தர் சொன்னார், எங்கே வற்புறுத்தி மதம் மாற்றிக்கிறாங்கன்னு. தயவு செஞ்சு இந்த தென் மாவட்டங்களினுடைய நாடார் சமூக வரலாற்றை படித்து பாருங்கள். எப்படி அப்போது வந்த போர்ச்சுகீசியர்கள் வற்புறுத்தி மதம் மாற்றினாங்க. கோவாவில் வந்து அந்த வாளை முன்னால் வைத்து கொண்டு மதம் மாற்றினார்கள். மதம் மாற்றம் பல சமயங்களில் அச்சுறுத்தல்களாலும் கொடுமைகளாலும் நடைபெற்றிருக்கிறது. இது உலகம் முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. இந்து மதம் ப்ரொசலைட்டைசிங் ரிலீஜன் அல்ல, மதம் மாற்றுகின்ற மதம் அல்ல, வேறு மதங்கள் மதம் மாற்றுகின்றன. ஆகவே இவங்க வந்து அன்பால் மாற்றினாங்க, இங்கே இருக்கிற பிரச்சனையினால் மாற்றினாங்கிறது தவறு. கிறிஸ்துவ மதத்தில் பிரச்சனை இல்லையா? அங்கே ஏற்றத்தாழ்வு இல்லையா? அங்கே போய் நாம் மதம் மாற்றிட்டு இருக்கிறோமா? ஆகவே இந்த ஆர்கியூமெண்ட் வந்து மிக மிக தவறானது. ஆகவே அவர் பார்க்க வேண்டும். அண்ணல் அம்பேத்கரை பற்றி சொன்னாங்க, தயவு செஞ்சு அண்ணல் அம்பேத்கர் என்று மற்ற மதங்களினுடைய சித்தாந்தங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை தயவு செய்து நீங்கள் படித்து பாருங்கள். அம்பேத்கர் ஹிந்து மதத்தை பத்தி என்னலாம் சொல்லியிருக்காரு, பிரீஸ்ட்லி கிளாஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காரு? அம்பேத்கரை ஹோலிஸ்டிக்கா சொல்லுங்க சார். அம்பேத்கரை கோட் பண்ணா ஹோலிஸ்டிக்காக கோட் பண்ணுங்கள். அம்பேத்கர் வந்து மனுஸ்மிருதி பற்றி என்ன சொல்லியிருக்காரு, பகவத்கீதா பற்றி என்ன சொல்லியிருக்காரு, ராமாயணம் பற்றி என்ன சொல்லியிருக்காரு, கிருஷ்ணர் பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு, அதே சமயத்தில் இஸ்லாம பத்தி என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க சார். அம்பேத்கரை கோட் பண்ணா பகவத்கீதை பற்றி என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க, பைபிளை பற்றி என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. சரி சரி, ரைட்டு சொல்கிறேன். அவர் சுருக்கமாக முடிச்சு சொல்லிக்கிறாரு, தாராளமாக நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆகவே நீங்கள் வந்து அம்பேத்கரை பற்றி பேசும்போது அவர் மற்ற மதங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கணும். சிஏஏ பற்றி சொல்லியிருக்கீங்க, இப்போ போட்டிருக்கிறீங்க சிஏஏ அமலில் வந்து ஏன் இலங்கை பிரச்சனை வரலின்னு. இதில் அடிப்படையான விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். சிஏஏ பிரச்சனை வந்ததற்கு காரணமே நேரு லியாக்கத் அலி கான் ஒப்பந்தம். அந்த நேரு லியாக்கத் அலி கான் ஒப்பந்தம் இலங்கை பற்றி பேசலை. அது வந்து பாகிஸ்தான், இப்போது இருக்கிற கிழக்கு வங்கம், ஆப்கானிஸ்தானை பற்றி பேசிச்சு. அது அண்ணல் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, சர்தார் பட்டேல் கண்ட கனவு. சார் லியாக்கத் கான் எந்த ஊர் சார்? என்ன சார் ஆப்கானிஸ்தான் பத்தி எப்ப சார் பேசுறது? என்ன சார் அது? அம்பேத்கர் விட்டீங்க, சரி அது வந்து டைரக்ட் பதிலே சொல்லல குணா. இன்னைக்கு வந்து இந்தியாக்கு வந்து ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் இருந்ததா இல்லையா? நான் வந்து ஓட்டு போடாம விலகினது கரெக்டா இல்லையான்னு டைரக்டா கேட்டிருக்கீங்க, அது டைரக்டா பதில் சொல்லுங்க சார். நான் விடல, நான் பேச தயாரா இருக்கிறேன்.
குணசேகர டைம் கொடுக்க சொல்லுங்க, நீங்க தனியா ஒரு விவாதம் நடத்துங்க, நான் வந்து பேசுறேன். அந்த இலங்கைக்கு எதிரான தீர்மானத்துக்கு இந்தியா ஏன் ஆதரவு அளிக்கல அது சொல்லுங்க. அர்ஜென்டினா பிரேசில் ஆதரவு அளிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த ஸ்ரீலங்காக்கு என்ன சம்பந்தம்? நம்ம இந்தியாவோட முடிவு முக்கியம் இல்லையா சார்? நீங்க ஆளாளுக்கு மாத்தி சார் பேசுற பேசுங்க சார், பேசுங்க சார், பேசுறக்க விடுங்க. நெறியாளர் குணசேகர் இருக்காரு, நீங்க ரெண்டு பேரும் நான் பேசும்போது பேசுங்க சார். பேசும்போது நான் வந்தனா? நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேனா? குறுக்கிடல. ஏன் குறுக்கிடுறீங்க சார்? நேரு லியாக்கத் அலி கான் ஒப்பந்தம், லியாக்கத் அலி கான் பாகிஸ்தானினுடைய பிரதமராக இருந்தார். நேரு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கும் போது இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. அதனுடைய அடிப்படையே என்னன்னு சொன்னா, இந்தியாவில் எப்படி சிறுபான்மையினர் நாம் நடத்த வேண்டுமோ அதே மாதிரி பாகிஸ்தானிலே சிறுபான்மையினர் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த. இலங்கையில தமிழ் ஹிந்து சிறுபான்மையினர், தமிழ் பேசும் சிறுபான்மையினர் எப்படி நடத்தப்பட்டாங்கன்ற பாயிண்ட்டுக்கு நேரா வந்துடலாம் சார். ரொம்ப நேரம் ஆகுது, இன்னொரு விருந்தினர் பேசாமலே இருக்காங்க. சூர்யா ஜேவியர்ட்ட போகணும். இன்னைக்கு சப்ஜெக்ட் வாங்கன்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நான் பேசல, நீங்க நிறைய குறை நீ இல்ல ரைட்டு குணா ரைட்டு, நீங்க அந்த பாயிண்ட் சொல்ல அனுமதிச்சீங்க, நீங்க டிவியில போட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்லணுமா இல்லையா சொல்லுங்க. சுருக்கமா சிஏ ஒப்பந்தத்தில் ஏன் பண்ணினு சொன்னா, அந்த சிஏ ஒப்பந்தம் நேரு லியாக்கத் அலி கான் ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் அமைந்தது. இலங்கை அரசை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மோடி அரசாங்கம், உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தான் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ வந்து இந்த அரசாங்கங்கள், திமுக காங்கிரஸ் அரசாங்கங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன, கூட்டணி அரசாங்கங்கள். நம்முடைய மோடி அவர்களை பொறுத்தவரையில், மோடி பிரதமராக வந்ததற்கு அப்புறம் முதல் முதலில் யாழ்ப்பாணம் சென்ற பிரதமர் மோடி தான். நாம் அங்கே வந்து பல நூறு லங்கை தமிழர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போது லங்கை அரசுடன் சுமூகமாக உறவு ஏற்படுத்தி வீடு கட்டி தந்தது மன்மோகன் சிங்கோட ஸ்கீம் சார். மன்மோகன் சிங் கட்டின வீட்டை இவர் திறந்து கொடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு நீங்க சொல்றது வந்து பாகிஸ்தான் இலங்கையோட கைகோர்த்து இலங்கைக்கு சப்போர்ட்டா ஓட்டு போடுறான், சைனா இலங்கைக்கு சப்போர்ட்டா ஓட்டு போடுறாங்க, நீங்க பாகிஸ்தான் சைனாவோட சேர்ந்து இலங்கைக்கு மறைமுகமா ஆதரவு தர்றீங்க அப்படின்றதான் இன்றைய குற்றச்சாட்டு. தார்மீக அடிப்படையில் நீங்க சொல்றீங்களா 1.5 கோடி 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்கன்னு, அந்த தமிழர்களுக்கு நீதி வழங்கறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு ஐநா மன்றத்தில் வரும்போது இலங்கைக்கு எதிராக ஏன் ஓட்டு போடல சார்? இலங்கைக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் பாகிஸ்தான் கூட நம்ம சேர்த்தக்கூடாது. பாகிஸ்தானை வந்து அடக்கி ஆண்டது மோடி அரசாங்கம் தான். பாகிஸ்தான் கூட வந்து நட்பர்களாக சேர்ந்துட்டு போல. பாகிஸ்தான் சீனா நாடுகள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் துணிச்சலான மோடி அரசாங்கம். இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் பெற்றுத்தருவதற்காக இலங்கை அரசுடன் நம்முடைய அரசு பேசிக் கொண்டிருக்கிறது. அதற்கான முன்னோட்டமான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருப்பது என்பது எல்லா இலங்கை நோக்கர்களுக்கும் தெரியும் சார். அடக்கி ஆள்ற துணிவு இருந்தா சைனாவோட இலங்கையோட அவங்க அலைநாகிறாங்க, பாகிஸ்தானும் இலங்கையும் அலைநாகுதுன்னா எங்களுக்கு விளைவை பற்றி கவலை இல்லை, நீதி தான் எங்களுக்கு முக்கியம், தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு ஒரு மாரல் கிரவுண்டில் லைன் எடுத்திருக்கணுமா இல்லையா? கடந்த காலத்தில் இந்தியா ஒரு தருணத்தில் எடுத்திருக்கா இல்லையா? நரேந்திர மோடி அரசாங்கம் ஏன் இலங்கைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்குது? இலங்கை அரசா பாதிக்கப்பட்ட தமிழர்களானா இந்தியா யார் பக்கம் நின்னுச்சு? இந்தியா பாதிக்கப்பட்ட தமிழர்கள் பக்கம் நிற்கிறது. ஐநா சபையில நிக்கலையே. பாதிக்கப்பட்ட தமிழர்கள் பக்கம் நிற்கிறது இந்தியா. இந்த முறை வாக்களிக்க கிடையாது. நீங்க வந்து அவங்க பக்கம் நடுநிலைமை இல்லைன்னா அவங்க பக்கம் நிக்கிறாங்கிறது உங்க கருத்து, அது தவறான கருத்து. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது ஐரோப்பிய நாடுகளுக்கு இருந்த ஒரு மாரல் ரைட், ஐரோப்பிய நாடுகளுக்கு இருந்த மனித உரிமை மீறல் மேல அவங்களுக்கு இருந்த நியாய உணர்ச்சி ஏன் இந்தியாவுக்கு இல்ல? நீங்க தானே தேர்தல் நேரத்துல பேசுறீங்க, 1.5 லட்சம் பேரை கொண்டு குவிச்சாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த கொன்று குவிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வேணுமா வேண்டாமா? அந்த நியாயத்துக்கு ஆதரவா நீங்க ஓட்டு போட்டுக்கணுமா வேண்டாமா? இங்க பாருங்க, நாங்க இங்க பாருங்க சார், தேர்தல் நேரத்தில் இல்ல, நாங்க எல்லா நேரத்திலையும் பேசிட்டு வர்றது தேர்தல் நேரத்தில் பேசுற பேச்சு இல்ல, அது எங்களுடைய தொப்புள் கூடி உறவுகள். திமுக காங்கிரஸ் மாதிரி அரசியல் தொப்புள் கோடி உறவுக்கு என்ன நீங்க பண்ணீங்க இன்னைக்கு? தொப்புள் கோடி உறவுக்கு நீங்க துரோகம் செஞ்சுட்டு தான் வைக்கோ சொல்றார். தொப்புள் கோடி உறவுக்கு நீங்க வந்து உறவுக்கு நீங்க அன்பு பாராட்டி இருந்தா இலங்கைக்கு எதிராக தீர்மானத்துல வாக்களிச்சிருக்கணும். பிரேசிலுக்கு இருந்த ஒரு அற உணர்ச்சி, அயர்லாந்துக்கு இருக்கிற ஒரு நியாய உணர்ச்சி, இங்கிலாந்துக்கு இருக்கிற ஒரு நியாய உணர்ச்சி இந்தியாவுக்கு ஏன் இல்ல? தம்பிதுரை கேட்டார்ல, திமுக தலைவர் கேட்டார்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர் கூட்டணியில் இருக்கிற அன்புமணி ராமதாஸ் கேட்டார்ல, எழுத்து ஓட்டு அவங்க
இலங்கைக்கு எதிரான ஸ்டாண்டர்டுங்கன்னு ஏன் எடுக்க மாட்டீங்க? இங்க பாருங்க, ஒரு பிரேசில் நெதர்லாண்ட் சொல்லி இந்தியா பெரிய நாடு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன அற உணர்ச்சி அவர்களுக்கு இருந்தது நமக்கு இல்லாம போச்சு. நீங்க அந்த ரெசல்யூஷன் அவங்க தான் சார் மூவ் பண்ணிருக்காங்க. அந்த ரெசல்யூஷன் அவங்க தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. லெவல் திட்டி இருக்காரு. அதை ஏத்துக்கறீங்களா? வைகோ கலைஞர் கருணாநிதி பற்றி லங்கை பிரச்சனையில சொன்ன குற்றச்சாட்டு பரிசு எடுக்கிறீங்க. இந்திய அரசு நீங்க உங்க கூடயும் வைகோ கூட்டணியில இருந்திருக்காரு. திமுக காங்கிரஸ் அந்த காலத்தில் கடுமையா விமர்சனத்துக்கு ஆளானது. உங்கள்ட்ட கேக்குற கேள்வி, காங்கிரஸ் செய்தது தவறு, திமுக அந்த நாளில் செய்தது தவறு, தன் கடமையை செய்ய தவறியதுன்னா உங்கள் காலத்தில் நீங்க இலங்கைக்கு சப்போர்ட்டா நின்னீங்களா, எதிரா நின்னீங்களா? கொத்தபய ராஜபக்ஷ அரசுக்கு ஆதரவா நின்னீங்களா, எதிரா நின்னீங்களா? அதுதான் கேள்வி. அதற்கு நேரடியா நீங்க வரமாட்டீங்க. ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றீங்க. பார்க்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம். நான் சூர்யா சேவியர்கிட்ட கேட்கிறேன். திரு சூர்யா சேவியர், பாஜகவுடைய வாக்குறுதிகள் தமிழ்நாட்டில் எடுபடுமா? அதாவது சார், இந்த தேர்தல் அறிக்கை என்பது தமிழகத்தை ஒரு நூறாண்டு காலத்திற்கு பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய ஒரு அறிக்கையாகவே நான் பார்க்கிறேன். ஒன்னொன்று, இதில் சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் அனைத்தும் தவறானவை. பஞ்சமி நிலம் குறித்து சொல்கிறார்கள். செங்கல்பட்டு கலெக்டராக இருந்த ஜேம்ஸ் ட்ரமன்கின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் 1892 செப்டம்பர் 30 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பஞ்சமி நில தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. சென்னை மாகாணத்தில், மறந்துடக்கூடாது, தமிழ்நாட்டில் அல்ல, சென்னை, அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தில் கேரளா உள்ளிட்ட, கர்நாடகா உள்ளிட்ட, ஒரிசா உள்ளிட்ட, ஆந்திரா உள்ளிட்ட சென்னை மாகாணத்தில் 12 லட்சம் ஏக்கர். இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் 12 லட்சம் ஏக்கர் இருக்கிறாங்க, சென்னை மாகாணத்தில் 12 லட்சம் ஏக்கர். ஆனால் 1.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் என்ன செய்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லைங்கிறாங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, மத்தியில் தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் நம்ம பாஜக கட்சியினுடைய தலைவர் எல் முருகன். இப்போ இருக்கிறார் தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம். 6 ஆண்டு காலமாக எல் முருகன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் பஞ்சமி நிலம் குறித்து? இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள் புள்ளி விவரங்கள் அனைத்தும் தவறு. அதற்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எல் முருகன் என்ன செய்து கொண்டிருந்தால் துணைத் தலைவராக இருந்தவர் ஏன் எடுக்க மறுத்தார்கள் என்ற கேள்வியை நான் ஒன்று வைக்கிறேன். ரெண்டாவது சொல்றாங்க, மதமாற்ற சட்டம் குறித்து நாங்கள் கொண்டு வருவோம்ங்கிறாங்க. 2002 ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போனாங்க. கலைஞர் 40 தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது. மதமாற்ற தடை சட்டத்தை அவர்கள் ரத்து செய்து அவசர சட்டத்தை பிறப்பித்தது 41வது வெற்றி என்று கலைஞர் பேசினார். ஆனால் புள்ளி விவரமும் தவறு சார். மதமாற்றம் என்ற ஒன்று இந்திய விடுதலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணக்கெடுத்து தயவு செய்து பாருங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு கையில் இருக்கிறது, என் கையில் இருக்கிறது. அதில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை விடுதலை அடைகிற பொழுது இருந்ததை விட 30 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். 2.78 கோடி பேர் தான், 2.78 கோடி தான் இந்தியாவில் 135 கோடி மக்கள் வாழக்கூடிய மாநிலத்தில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை. இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை 17 கோடி தான். ஆனால் கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய இந்து மக்கள் அவர்களுக்கு வந்து ஒரு சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பை கொடுக்கிறார்கள் என்றால் அந்த அமைப்பு குறித்து, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தான் பேச வேண்டுமே ஒழிய ஒரு சட்டத்தின் மூலமாக வருபவர்களை தடுப்பது அப்படி யாரும் வரலைங்கிறதா நீங்க சொல்லக்கூடிய சென்சஸ் காட்டுற உண்மை. எங்கே 1-2 இடங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் பெரிய அளவிற்கு சதவிகித மாற்றங்களில் அது நிகழவில்லை இந்திய விடுதலைக்கு பிறகு என்பதுதான் 2011 சென்சஸினுடைய ஆதாரத்தை வைத்து நான் சொல்கிறேன். ஒன்னொன்று. அடுத்து என்ன சொல்றாங்க, மாட்டிறைச்சிக்கு தடைங்கிறாங்க. மாட்டிறைச்சிக்கு தடைங்கிறது உணவு என்பது உழைப்பு சார்ந்தது, மதம் சார்ந்தது அல்ல. உணவு என்பது உழைப்பு சார்ந்தது. ஆனால் மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது. முதல் இடத்துல பிரேசில் இருக்கு, 2வது ஆஸ்திரேலியா, இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது. இங்கிருந்த மாடுகளை வெட்டி வெளிநாட்டுக்காரன் திங்கலாம். இங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளிகள், காடுகள் அணிகளில் வேலை பார்ப்பவர்கள் சாப்பிடக்கூடாதா? அப்ப இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த உணவு பழக்கத்தை மதம் சார்ந்ததாக மாற்ற முயல்கிறார்கள். உணவு சங்கிலி என்ற உணவு சுழற்சியை, விஞ்ஞானத்தை இவர்கள் மறுக்கிறார்கள். தெய்வத்தின் குரல் எடுத்து படிங்க. அவர் பெரியவர் சொல்றார், காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவர் சொல்கிறார், தெய்வத்தின் குரல் 2வது பாகம் நான் வாசிக்கிற யக்ஞம் என்ற பகுதி இருக்கு. யக்ஞம் என்ற பகுதியில் தர்மத்துக்காக செய்ய வேண்டியதை எப்படி இருந்தாலும் பண்ண வேண்டும், ஹிம்சை என்று பார்க்கக்கூடாது. யார் சொல்றா? தெய்வத்தின் குரலில் மூத்த சங்கராச்சாரியார் சொல்கிறார். 1900 பிப்ரவரி 2 அமெரிக்கா கலிபோர்னியாவில் போய் ஷேக்ஸ்பியர் கிளப்பில் விவேகானந்தர் பேசுகிறார்,
விவேகானந்தர் பகுதி மூணாம் பாகம் எடுத்து படிச்சு பாருங்க. அதாவது மாட்டுக்கறி சாப்பிடாதவன் நல்ல இந்து அல்ல என்றே கருதுகிறோம். யாரு விவேகானந்தர் பேசியது? ராமாயணத்துல இருந்து ராமாயணம் 2:17-15 எடுத்து படிச்சு பாருங்க. என்னால் ஏராளமான மகாபாரதத்தில் சொல்ல முடியும். அதே போல ரிக்வேதத்துல முதல் மண்டலம் 161 சூக்தம் 10 சுலோகம் மாட்டுக்கறி குறித்து அதனுடைய பெருமை குறித்து பேசுகிறது. சார் ஒன்னொன்னு சொல்லிடுறேன் சார், இன்னைக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய மாட்டுக்கறியில் ஒரு கம்பெனி முக்கியமாக ஏற்றுமதி செய்கிறது. அந்த கம்பெனியை நான் சொல்கிறேன், அல் கபீர் எக்ஸ்போர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அல் கபீர் எக்ஸ்போர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பேர் முஸ்லீம் பேர் அல் கபீர்னு இருக்கு. ஆனால் அதனுடைய ஓனர் யார் தெரியுமா சார்? சதீஷ் சுபர்வால், ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணியில் இயங்கக்கூடியவர். எடுத்து பாருங்க சார், கூகுளில் இவர்கள் தான் பெயரை மாற்றி முஸ்லிம்கள் பெயரை மாற்றி ஏற்றுமதி செய்கிறார்கள். அல் கபீர் என்று ஏன் பெயர் வைத்தீர்கள் என்று கேட்டால் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அரபியில் அல் கபீர் என்றால் பெரிதான என்று பொருள், மாட்டுக்கறி பெரிது என்கிறார் சதீஷ் சுபர்வால். எனவே இது முழுவதும் ஒரு மதவெறியை கிளப்பக்கூடிய ஒரு ஏற்பாடாகவே நான் இதை பார்க்கிறேன். நீங்க விவாதத்தில் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், என்னை முக்கால் மணி நேரமா உட்கார வச்சிருக்கீங்க. அதாவது காரக்குடியில் முருகன் இதழ் நடத்திய ஆசிரியர் அவர் முருகப்பா ஆறு இடத்தை மாற்றினார். இது 30களிலேயே தொடங்கியது. 33 பச்சையப்பன் கல்லூரி அதுக்கு ஆதரித்து தீர்மானம் போடுது. அதுக்கு பின்னாடி சிங்கப்பூர்ல அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிங்கப்பூர் தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். 35 குடியரசுல பெரியார் 15 இடத்துகளாக அதை என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அதற்கு பின்னாடி 41-48 சென்னை மதுரை உலகத்தமிழ் மாநாடுகள் முழுவதும் தீர்மானம் போடப்படுகிறது. இதை ஒட்டி இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதற்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. 1950 அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்தான் கல்வி அமைச்சர். இந்த எழுத்தை சீரமைப்பதற்கு ஒரு ஆய்வு கமிட்டியை போடுகிறார். இந்த வரலாறெல்லாம் தெரியாமல் 77 திமுக தனது தேர்தல் அறிக்கையை சொல்கிறது. எம்ஜிஆர் அதை அமல்படுத்துகிறார். பெரியார் நூற்றாண்டில் எம்ஜிஆர் அதை அமல்படுத்துகிறார். எம்ஜிஆர் கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் எம்ஜிஆர் அரசு உருவாக்கி ஆணை பிறப்பித்த அந்த எழுத்து சீர்திருத்தத்தை மறுக்கிறார்களா? எம்ஜிஆருக்கு இவர்கள் என்ன புகழ் சேர்க்கிறார்கள் என்று இந்த விவாதத்தில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அடுத்து ஒன்னையும் கேட்கிறேன். இப்போ நீங்க தலைவர்னு சொல்றீங்க, அக்னி ராசன் சொல்லுவீங்களா இனிமே? இல்ல செயலாளர்னு சொல்றீங்க, காரிய தரிசின்னு சொல்லுவீங்களா? அடுத்து அமைச்சர்னு இருக்கு, அந்த அமைச்சரை இனிமே சீமான் கணம் பொருந்திய அப்படின்னு இனிமேல் சொல்ல போறீங்களா? அதெல்லாம் எழுதுங்க உங்க அறிக்கையில். ஆக வரலாறை முன்னோக்கி சக்கரத்தை, வரலாற்று சக்கரத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்வதை பாஜக விரும்பவில்லை என்பது புரிகிறது. ஒரு இடைவேளை பிறகு பேசலாம். குறித்து பேசுகிறார்கள், பாலியல் கடத்தல், கட்டாய திருமணம். சார் நான் என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்றேன், தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய ரிப்போர்ட் சொல்றேன், மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனத்தின் ரிப்போர்ட் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்தில் தான் பெண்கள் அதிகமாக பாலியல் வன்மம் கடத்தலுக்கு உள்ளாகுகிறார்கள். 51,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரசாரமான விவாதத்தை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். கொள்கைகளில் முரண்பட்ட நேர்மாறான எதிர்கொள்கைகள், எதிர் துருவங்கள் சந்திக்கிறப்ப இந்த அனல் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மாட்டிறைச்சிக்கு தடை, மத மாற்றத்துக்கு தடை, நீட் தொடர ஆதரவு, பள்ளிகளில் ஆன்மீக பாடம், வெளிமாநில தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகள் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி வலித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நேயர்கள் முன்னால் ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம். அது வாக்குகளை அள்ளுவதற்கு உதவும் என 4% பேரும், தமிழ்நாட்டில் அது எடுபடாது என்று 66% பேரும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை உறுதியை இது காட்டுகிறது என்று 5% பேரும், இந்த வாக்குறுதிகளால் அஇஅதிமுகவுக்கு தலைவலி என்று 25% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது ட்விட்டரில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்து. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஆர்கே, நிறைவு பார்வை. முக்கியமாக வந்து இப்போ நமக்கு பாகிஸ்தானோட ரொம்ப இதாக இருக்கும்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள், அது உண்மை கிடையாது. இப்போ தான் பாகிஸ்தானோட ஒரு ஒப்பந்தம் நாம் வந்து வந்திருக்கிறோம். அது யார் புரோக்கர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் புரோக்கர் பண்ணி இப்போ பாகிஸ்தான் யாரும் கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை. இப்போ வந்து ஏன் நிகழ்வுகள் வந்து ஃபயரிங் எல்லாம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் இந்தியா போட்டதுனால தான் இன்றைக்கி கூட நம்மளுடைய
இந்தியன் பிரசிடென்ட் வந்து பாகிஸ்தானி கவுண்டர் பார்ட்டுக்கு நேஷனல் டேக்கு அவங்க வந்து வாழ்த்துக்களை நம்ம அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த சுமூகமான ஒரு நிலையில் தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். நம்ம உள்ளூர் அரசியலுக்கு வந்துடலாம், உள்ளூர் போலுக்கு வந்துடலாம். இல்லை, பாகிஸ்தானோட பெரிய இதில் விவாதங்கள்லாம் கிடையாது. அடுத்ததாக இந்த இதில் பார்க்க போனீங்கன்னா, இப்போ பல இடங்களில் இப்போ கல் பண்ணலாம், அதாவது பனைமரத்துலேருந்து கல் எடுத்து அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து கம்ப்ளீட் ப்ரொஹிபிஷன் சொல்கிறாங்க, பூரண மதுவிலக்கு. மதுவிலக்கு இங்கே சொல்கிறாங்க, ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகணும்? குவிண்டலுக்கு 2500 ரூபா நெல்லுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற வாக்குறுதியை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் லாஸ் ஏற்றிருக்கீங்க, அந்த வேளாண் சட்டங்கள் ஏற்றிருக்கீங்க. வேளாண் சட்டங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி 2500 ரூபா கொடுக்க முடியும் என்ற அந்த கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் அது வந்து லெவல் ஃபிளையிங் ஃபீல்டு உருவாக்குது, கார்பரேட்டுகள் யார் வேணாலும் பண்ணலாம், வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. அந்த நிலையில் வந்து நீங்கள் எப்படி பண்ண முடியும் அந்த பிரச்சனையும் இருக்கிறது. அதே மாதிரி பல இடங்களில் வந்து இப்போ வெளியூர்லேருந்து வர தொழிலாளர்கள்லாம் சேர்த்து நல்லா என்னது இஎஸ்ஐ மருத்துவமனைகள் எல்லா இடத்துலையும் அமைக்கப்படும், அங்கே எங்கெல்லாம் கணிசமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அமைப்போம் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கீர்கள். திருப்பூரில் எத்தனை இஎஸ்ஐ நிறுவனங்கள் இருக்குது, எத்தனை இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது நான் அறிய விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு லாங் ஸ்டாண்டிங், அதாவது ஸ்மிருதி இராணி இருந்த டைம்லேருந்து முன்னாடியே இருந்து பல வருடங்களாக திருப்பூர் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது உங்களுக்கும் தெரியும், நீங்களும் திருப்பூர் இருந்தீங்க. அதற்கு அதற்கூட வழி பண்ணாமல் ஏதோ வந்த வாக்கில் அப்படியே செய்து கொண்டு போயிருக்கிறார்கள். அதே மாதிரி 50 லட்சம் வேலைவாய்ப்புன்னு கூறியிருக்காங்க. நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ஒரு இது வந்து 2014 கொடுத்தாங்க, 2 கோடி வேலைவாய்ப்பு என்று சொல்லிட்டு, இப்போ வருடத்துக்கு சொல்லிட்டு இப்போ அந்த நிலை என்ன, 7.5 கோடி மக்களுக்கு வந்து வேலை இல்லாமல் திண்டாடுன சூழ்நிலையில் மறுபடியும் இது மாதிரி ஏதோ மக்களை வந்து ஏதோ நகைச்சுவைக்கு உள்ளாக்குற மாதிரி ஒரு ப்ராமிஸாகத்தான் நான் இதை பார்க்குறேன். நரிகா இருக்கின்ற நபர்களை வந்து ஃபார்ம், அதாவது அக்ரிகல்ச்சர் லேபராக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி கிராமப்புற வேலை திட்டத்தில், கிராமப்புற வேலை திட்டத்தின் வாயிலாக அது எப்படி சாத்தியக்கூறு, அதாவது அதற்கு ஒரு ஸ்கில் தேவைப்படுகிறது. நீங்கள் அறுவடை செய்யறதுக்கு ஒரு ஸ்கில் தேவைப்படுகிறது. அறுவை ஸ்கில்லே இல்லாத நபர்கள் தான் நீங்கள் நரிகால எடுத்துக்கொள்கிறீர்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது எப்படி பண்ண, இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அவ்வளோ யோசிக்காமல் பண்ணிட்டாங்களோ என்ற அந்த இது எனக்கு தெரிய வருகிறது. சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வந்து நாம் எல்லாம் இதை விட ஒரு மோசமான ஒரு ஃப்ரேஸே ஆங்கிலத்தில் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு என்ன ஒரு சான்று பெற வேண்டாம், நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் நேராக வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்த போது நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம் என்று சொல்கிறார்களே, அது வந்து நடைமுறையில் சாத்தியமா? தமிழகத்தில் இது முறை சாத்தியம் கிடையாது, இந்தியாவிலையும் இதே பிரச்சனையே தான். பல இடங்களில் முக்காவாசி இடங்களில் சாத்தியமே கிடையாது, நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சில மாநிலங்களில் சில செல்வந்தர்களுக்கு மட்டும் அது சாத்தியக்கூறு இருக்கிறதாக நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் பிரச்சனைகளாக நான் பார்க்கிறேன். என்இபி அது மாநிலத்தை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வர்றோம் என்று சொல்லியிருக்கிறோம். தமிழகத்தில் வந்து அதிமுகவை எதிர்க்கிறது, அது 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வேண்டாம் என்று சொல்கிறது. அதுக்கு இப்போ அதிமுக கூட பேசுனீங்களா, இல்லை அதிமுகவை எம்பாரஸ் பண்ணுறதுக்குனே ஒரு இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்க விரும்புகிறேன் சார். நாங்கள் முதல்ல இந்த ஜேவியர் சார் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அல் கபீர் எக்ஸ்போர்ட், அது வந்து அவருக்கு வேணுங்கிற போதெல்லாம் அவர் சொன்ன பல கூட்டுகள் நல்ல உண்மையாக இருக்குமோ என்ற ஒரு ஐயம் இருந்தது. ஆனால் அந்த கடைசியில் அல் கபீர் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பொயில் அவர் மிச்ச சொன்ன விஷயம்லாம் அது உண்மையான எனக்கு நான் திருப்பி செக் பண்ணணும்னு பார்க்குறேன். அது வந்து அதில் கிட்டத்தட்ட 5 இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 5 இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதில் ஒரு 4 இந்துக்கள் இருக்காங்க, மொத்தம் 10 டைரக்டர். அதனால் இவர் வந்து அந்த 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 ஃபஸ்ட்டு சொன்ன பேர், அவர் பேர் என்ன, சதீஷ் அபர்வால், ஆர்எஸ்எஸ்ஓட ஒப்பிடுறதுக்கு இவரால் ஏதாவது ஒன்று ப்ரூஃப் காட்ட முடியுமா? மாட்டு போக்கில் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இவருக்கு பிடிக்காததுனால இவருக்கு வேணுங்கிற போதெல்லாம் சொருகக்கூடாது. அப்போ இந்த இந்த பொய்ய மாட்டிறைச்சி அவர் எதை கூறினாலும் அதை நான் உண்மையாக ஏற்றுக்க மாட்டேன். மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் 4 இந்துக்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்கிறத பற்றி நான் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா, அவர் இது ஆர்எஸ்எஸ்ஓடைய ஆட்கள் சொல்கிறது தான் தவறான செய்தி. இது ஒரு முஸ்லீம் பேரை வச்சோன்னு சொன்னாங்க, இது வந்து 5 இஸ்லாமியர்கள் இருக்காங்க. நான் எவ்வளவோ இஸ்லாமியர்கள் இந்து பேரை வைத்து வியாபாரம் செய்வதை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட முடியும், அது அவருக்கு தெரியாமல் இருந்தால் தெரியாமையும் இருக்காது, அதுவும் இருக்கும். ஓகே, அது ஒன்று. ஸ்ரீலங்கா பற்றி சொன்னீங்க, ஃபஸ்ட்டு 5 வருஷம் யூபிஏ கவர்மெண்ட்டில் 740 ஸ்ரீலங்கன் தமிழர்கள் நம்ம ஃபிஷர்மேன் செத்தாங்க. ஃபஸ்ட்டு என்டிஏ கவர்மெண்ட்டில் ஒரு ஃபிஷர்மேன்ஸ் ஆகலை. அதுக்கு நீங்கள் எதுவும் நீங்கள் வந்து பிரதமருக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம், ஆனால் அந்த உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறோம். இந்த வாட்டி செகண்ட் இப்போ டேர்மில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 or 15 பேருக்கு ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் ஸ்ரீலங்காவில் இதுவரைக்கும் இவ்வளோ தமிழ் அங்கே நம்ம தமிழர் மீனவர்களுக்கு இவ்வளோ ஒரு அமைதியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தது பாரத பிரதமர் தான் சார். ஸ்ரீலங்காவில் 170 லட்சம் பேரை சாவடிச்சதை நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க. இப்போது சார் யூரோப்பியன் யூனியனுக்கும் வி கான் சூஸ் அவர் நெய்பர்ஸ்,
நான் என் பக்கத்து வீடும் சுற்றாரையும் நான் பார்த்து நான் அனுசரித்து நடக்கணும். எங்கேயோ உட்காந்துருக்கோம், நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு கேட்கறது தப்பு இல்லை. இங்கே ஸ்ரீலங்கா நாளைக்கு கூட இருக்க போகிறோம் நான், என் வீட்டு மேலே இருக்க போகிறோம் நான், யூரோப்பில் உட்காரவும் கிடையாது. நான் நிலைமையையும் சூழ்நிலையும் பார்த்து தான் நான் அதை நான் நடத்த முடியும். அது நம்ம இஷ்டத்துக்கு நடத்த முடியாது. ஸோ நிச்சயமாக அது ஒரு விஷயம், இதை அப்டெயின் பண்ணியிருக்காங்க. தே டிட் நாட் ஓட் நெய்தர் அகெயின்ஸ்ட் நார் ஃபார். அதுக்கு நிச்சயமா ஒரு விஷயம் இருக்கு. சைனா நிஜமாவே ஸ்ரீலங்காவுக்கு வரக்கூடாதுன்றது ஒரு கோர் கோர் ஒரு எண்ணமா இருக்கு. அந்த ரெசல்யூஷனோட கோர் இது என்ன சார், போர் குற்ற விசாரணைக்கு இலங்கை எந்த அக்கௌண்டபிலிட்டியும் ஹோல்ட் பண்ண மாட்டேங்குது. அது அக்கவுண்ட் அப்ள ஆக்குங்கன்றது அதோட இலங்கை அது டைலூட்டட் வெர்ஷன். அது நான் வந்து அதுல இல்ல அதுல நீங்க வந்து ஒன்னு போர் குற்ற விசாரணை நடக்கணும், இலங்கை அக்கௌண்டபிள் ஆக்கணும்னு சொல்லி சொல்லலாம். இல்லை ஒரு நேஷன் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் தீர்மானத்தை நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் எடுத்து கூட ஓட்டு போடலாம். அப்ஸ்டைன் பண்ணுறதுன்றது என்ன சார் கருத்து அது? சார் அது என்னோட அது வந்து அது என்ன நியாயம், யார் பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க? நிச்சயம் அதனால் ஸ்ரீலங்கா விட்டுடல. அதே சமயத்தில் ஸ்ரீலங்காக்கு எஸ் சர்டிபிகேட் கொடுக்கல, நோ சர்டிபிகேட் கொடுக்கல. வி ஆர் அப்ஸ்டைனிங் ஃபார் ஆப்வியஸ் போர் குற்றம் பத்தி பேசவே கூடாது. அப்ப இந்தியாவோ இந்திய ரூலிங் பார்ட்டியோ போர் குற்றம் சொல்ல சொல்லி சுற்றி காட்டு. அப்ப தண்டனை வாங்குங்க, தண்டனை வாங்குங்க. நீங்க என்ன சொல்றீங்க, மீத்தனை கைது போடுங்க, மீத்தனை கைது போடுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க, மீத்தனை எடுன்றீங்க. இதே மாதிரி தான் இதுவும் பண்ணுவீங்க. குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார். நீங்க தானே இப்ப அதிகாரத்துல இப்படி பண்ணணும்ன்றது நிச்சயமா தெரியும். யூரோப்பியன் போட்டதுனால நான் இங்க ரியாக்ட் பண்ணுன்றதை ஈகல் யூ டோன்ட் டிசைட் மை வியூ மை மூவ்ஸ் சார். அவ்வளவுதான். பங்களாதேஷ் பாகிஸ்தான் சைனா நம்மளோட நெய்பர்ஸ் எல்லாரும் அந்த தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. இலங்கைக்கு சப்போர்ட்டா? இலங்கைக்கு சப்போர்ட்டா. இந்தியா வந்து அதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த இஷ்யூல எல்லா கண்ட்ரீஸும் இலங்கைக்கு ஆதரவாக இருந்து இந்தியா மட்டும் எதிராக இருந்திருந்தா மட்டுமே அது தமிழர்களுக்கு வந்து ஆதரவாக இருந்திருக்கும். எல்லா கண்ட்ரியும் இலங்கைக்கு ஃபேவரபுளாக இருக்கட்டும், இந்தியா மட்டும் எதிர்த்து நீங்கள் வந்து அக்கௌண்டபிள் ஆகணும், இந்த போர்க்கூட்டத்துக்கு நீங்கள் பதில் சொன்னோன்னு சொல்லியிருந்தா அது தமிழர்களுக்கான வெற்றி. ஏன்னா நம்ம தான் நெய்பர்ஸ், நம்ம தான் அவங்களுக்கு முக்கியமான நாடு. இலங்கையை கேட்டு பாருங்க, இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னங்கிறது அவங்களுக்கு தேவை. நம்ம வந்து இந்த மாரல் ஆப்ளிகேஷன் இருந்தது. இது வந்து எல்டிடி சம்மந்தப்பட்டது கிடையாது, அப்பாவி மக்களோட உயிர் சம்மந்தப்பட்டது. அப்பாவி மக்கள் இறந்துருக்காங்க, அதுக்கு அந்த கவர்மெண்ட்டை அக்கௌண்டபிள் ஆக்கணும். யாரால இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. இறந்தது யாரால? அப்பார்ட்டைட். அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் நீயே நிறுத்தல, இது ப்ரோ யூபிஐ ஏ நிறுத்தல. நீங்க எல்டிஏ கேக்குற கேள்வி ஏ யூபிஐ பத்தி கேள்வி பண்ணிக்கிறீங்க? பண்ணல, நீயே நிறுத்தல. நீங்க தான பண்ணனும். 70 பேர் கொல்ல பண்ணனும், நீயே நிறுத்தல. நீங்க தமிழ்நாட்டுல வந்து இப்ப நீ எங்க வந்து தமிழ் கேக்க? அன்னைக்கு அரசாங்கத்தில் மத்தியில சரி மாநிலத்தில் சரி நீங்க இருந்தாரு, நீங்க சிலகத்துக்கு சொல்லல பண்ணாதீங்க. ஒருத்தர் ஒருத்தர் வந்து கேக்குறீங்களா? ஒருவர் 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 இலங்கை தமிழ் தமிழ் மக்களோட உயிர் சம்பந்தப்பட்டது. இது அப்பாவி மக்கள் இறந்திருக்காங்க, அவங்க அதே ராஜபக்சே எல்லாரும் போய் பார்த்தாங்க சார். அதே தனிமொழி இன்னைக்கு குற்றம் எல்லாரும் என்ன பண்றாங்க? உதவாது மேடையில போய் வெறும் காரணம் விசாரணை பண்ணுங்கிறது ஒரு சிம்பிளான டிமாண்ட். அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க முடியல. நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன், இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நன்றி. தமிழர்களை கைவிட்டுருக்காங்க, அதுதான் உண்மை. அப்புறம் நீங்கள் அந்த ரிலீஜியஸ் கன்வென்ஷன் பற்றி சொன்னீங்க, இது வந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானது, அவ்வளோதான். அந்த மாட்டிறைச்சி மாட்டிறைச்சி ஏன்னா மாட்டிறைச்சி சாப்பிட்றது வந்து ஒரே ஒரு கிறிஸ்டியன்ஸ் அண்ட் தலித்ஸ் அவங்களுக்கு எதிரான நிலை எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட். ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இல்லாத பாஜக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 71 லட்சம்
இந்த முத்ரா லோன் பயனடைஞ்சது தமிழ்நாடு மட்டும்தான். 12% ஆஃப் த என்டையர் லோன் தமிழ்நாட்டு மக்கள் தான் கேம்பெயின்ல வச்சிருக்காங்க சார். அதெல்லாம் நிச்சயமா சார் கேம்பெயின் இல்லாத போதே குஷ்பு சொல்லிப்பாங்க சார். கேம்பெயின்ல இருக்கிற கேண்டிடேட் சொல்லிப்பாங்க சார். நீங்க அதுக்கு நேரத்தை பண்றீங்க. தமிழக சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக அரசாங்கம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் திமுக அதுக்கு சப்போர்ட் பண்ணது. அதாவது இலங்கை இதுல வந்து நமக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று சப்போர்ட் பண்றாங்க. அதற்கு மாறாகத்தான் இப்ப வந்து இந்த ஓட்டிங் திரு கனக சபாபதி நிறைவு பார்வை. குணா அந்த ஒரு பஞ்சமி நிலத்தை பற்றி சொன்னார் திரு முருகன் அவர்கள். அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் கமிஷனுடைய துணைத் தலைவராக இருக்கும்போது தான் இந்த முரசொலி கட்டடம் வந்து பஞ்சமி நிலத்தில் இருக்குது, அது மூலப்பத்திரம் வேணும்னு கேட்டார். இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஆக திரு முருகன் அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்திருக்கிறார். நண்பர் சேவியர் அவர்கள் வந்து ஏதோ இந்த மத மாற்றத்தை சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் பொய்ன்னு சொன்னார். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வடகிழக்கு மாநிலங்களில் 1951 எவ்வளவு கிறிஸ்துவர்கள் சதவீதம், இன்றைக்கு 2011 எவ்வளவுன்னு பாருங்கள். மதமாற்றம் எவ்வளவு நடந்திருக்கிறதுங்கிறது தெரியும். அவர் வந்து ஏதோ செக்ரட்டரிங்கிறது செயலாளர் காரியவா இப்படி எல்லாம் மாற்ற முடியுமாங்கிறாரு. அவருடைய பேரே சூர்யா, அதை மாற்றிக்கலாம். அண்ணா அப்புறம் நண்பர் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாங்க, இந்த வேளாண் சட்டங்கள் வந்து இருக்கும்போது எதற்கு குறைந்தபட்ச ஆதார விலை, குறைந்தபட்ச ஆதார விலை என்பது வேளாண் சட்டங்கள் வந்தபோதும் இருக்கிறது. அதில் இன்னொரு வரி இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு படித்து பார்க்கணும். எப்பப்போ சந்தையில் வந்து விளைபொருட்கள் விவசாய விளைபொருட்கள் வந்து குறைந்தபட்ச ஆதார விலைக்கு கீழே போகுதோ அப்போ வந்து அரசாங்கமே அதை வாங்கிக்கொள்ளும் என்கின்ற இன்னொரு வரியையும் கொடுத்துருக்கிறோம். நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டார், திருப்பூரில் வந்து இஎஸ்ஐ இருக்குதா அப்படின்னு. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தல் வாக்குறுதி தமிழ்நாட்டுக்கானது. ஆகவே தமிழ்நாட்டில் எல்லா தொழில் நகரங்களுக்கும் எடுக்கப்படும் என்று சொல்லுகிறோம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால தான் தமிழ்நாட்டில் 2 வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்குது. இந்த மன்ரேகா பற்றி நான் ஒரு நண்பர் சொன்னார், அது தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து இந்த மன்ரேகா இருக்கக்கூடிய ஊழியர்கள் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில், அவர் இப்போ ஏற்றுக்குவார்ன்னு நினைக்கிறேன், கம்யூனிஸ்ட் மாநிலத்தில் கூட அதில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிங்கிள் விண்டோ பாலிசியை பொறுத்த வரைக்கும், அதாவது தொழில் முனைவோர்கள், இது வந்து பெரிய பணக்காரர் இல்லை. இப்போ நண்பர் முத்ரா பற்றி சொன்னார், தொழில் முனைவோர்கள் வந்து எளிமையாக இந்த அரசாங்கத்தினுடைய சிரமங்கள் இல்லாமல், அதிகார வர்க்கத்தினுடைய அந்த ரெட்டேபிசம் சிவப்பு நாடா இல்லாமல் செய்யறதுக்குத்தான் அரசாங்கம் முயற்சி செய்திருக்குது. அது மத்திய அரசு வந்து கடந்த 7 வருஷத்தில் செஞ்சதில் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் நாம் வெகு அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் இதில் பெருமளவு வெற்றி என்றிருக்கிறோம். ஆகவே தொழில் முனைவோர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் அந்த சிங்கிள் விண்டோ, அது எதுவும் தமாஸ் இல்லை, நாம் தெரிஞ்சுக்கணும். எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் பேருக்கு மேலே கருத்து கேட்கப்பட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24,000 பெட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் அனுப்பப்பட்டன. அது ஏதோ அவர் சொல்கிற மாதிரி இது ஜோக் இல்லை, இது எல்லாரும் உட்கார்ந்து சீரியஸாக தயார் பண்ணது. அவருக்கு திமுக தேர்தல் அறிக்கை சீரியஸாக இருக்கலாம், எங்களது ஜோக்காக இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே சீரியஸாக பண்ணியிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாத போதும் சில அடிப்படையான கொள்கைகளை மையமாக வைக்கிறோம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கோயில்கள் நல வாரியத்திற்கு கீழே வரணும். தமிழ்நாட்டில் வந்து புதிய கல்வி திட்டத்தும் அமல்படுத்தப்பட வேண்டும், வேளாண் சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். இது எங்களுடைய கொள்கை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. அதே மாதிரி நீட் தேர்வு வேண்டும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மத மாற்ற சட்டம் உறுதியாக வேண்டும். தமிழ்நாட்டில் மத மாற்றம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழர் நலனை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி முழு மனதாக தமிழர் நலனில் அக்கறை இருக்குது. நீ ஏதோ நாத்திகவாதிகளுக்கும் திமுக திகாவுக்கும் தான் லங்கை தமிழர்கள் மேலே அக்கறை, எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் வந்து தமிழர்களினுடைய ஒட்டுமொத்த நலனை விரும்புகிறோம். தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுவதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இணையாக தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் இல்லை என்று என்னால் சொல்ல முடியும். ஆகவே இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களில் உறுதியாக இருக்கிறோம். ஆணித்தரமாக மக்கள் முன்னால் வைக்கிறார்கள், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் உளமாற நம்புகிறோம். நன்றி, நன்றி திரு சூர்யா தேவியார். அதாவது இந்த பொது விவாதத்தில் ஒரு உண்மைக்கு மாறான தகவல்களை இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது நோக்கமில்லை. ஏன்னா நானும் ஐயா கனக சபாபதி அவர்கள் மாத்திரம் இந்த விவாதத்தில் பேசவில்லை, தமிழகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்கள் முடிவு செய்யட்டும்,
நான் சரியான ஆதாரங்களையே கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். ஐயாவே சொல்கிறாங்க பஞ்சமினெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, முரசொலி கட்டடம் தான் அவங்களுக்கு பிரச்சனை. அது அந்த திமுக அந்த கட்சி அதற்கு பதில் சொல்லட்டும், அதை அவர்கள் எதிர்கொள்ளட்டும். ஆனால் அதற்கு பஞ்சம் நிலம் என்ற பெயரை சூட்ட வேண்டாம், அதுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ற பெயரை சூட்ட வேண்டாம். ஐயா போகிற போகல ஒன்று சொன்னாங்க, நாடார் சமூக பெண்கள் தென் மாவட்டங்களில் பேசுவாங்க ஐயா, அதனுடைய வரலாறை சற்று அறியுங்கள். அந்த பெண்கள் சட்டை அணியவில்லை, அந்த பெண்கள் மார்பு வரி கட்டினார்கள், அந்த பெண்கள் தாலி போட முடியாது, அவர் பேசும்போது நீங்க பேசும்போது எல்லாம் அமைதியா இருந்தாங்க. கனக சபாபதி நீங்க குறுக்கிடுறது முறையில் உங்க நிறைவு கருத்தை சொல்லிட்டீங்க, நன்றி. சூர்யா சேவியர் நீங்க சொல்லலாம். ஐயா எனக்கு ஒரு நிமிஷம், அதாவது 50 லட்சம் வேலை வாய்ப்பு ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் மத்திய அறிக்கையில் 2 கோடி பேருக்கு நாங்க கேட்டா பக்கோடா விற்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் இப்ப 50 லட்சம் பேர் இட்லி விற்க சொல்றாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்கிறேன். அவ்வளவுதான், நன்றி, வணக்கம். நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.